சைட்ல நீங்க ஏன் வந்துட்டு கரண்டிய போடுறீங்க? நீங்க ஏன் எங்களை ரைஸ்ல வந்து கேக்குறீங்கன்னு கேட்க வேணும். அதுக்கு புறகிக்கு வாப்பவுமோட ஹக்க என்னன்றது நீக்குறாங்க. முழு பயானம் கேட்டுட்டு தான் முடிவுக்கு வரணும். ஒரு துண்டை கேட்டுட்டு பிக் அண்ட் சூஸ். இது யார்ட பழக்கம் தெரியுமா? யூதர்களுடைய பழக்கம். எப்பே சொல்லுவாங்க யூதர்கள், உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு பாருங்க, 9 கல்யாணம் முடிச்சாரு, ஆயிஷாவை முடிச்சாரு வந்து 9 வருஷத்துல, ஆயிஷா நபி மௌத்தாகக்குள்ள ஆயிஷாக்கு வயது 19, இப்படியான ஒரு பொம்புடைய முடிச்சாங்கன்னு கொடுப்பாங்க. ஆனா ஃபேக்ட சொல்ல மாட்டாங்க. என்ன ஃபேக்ட் உண்மை? என்ன, நபி 9 முடிச்சது உண்மை, ஆயிஷாவை முடிச்சதும் உண்மை, 9 வயசுல முடிச்சதும் உண்மை, நபி மௌத்தாகக்குள்ள ஆயிஷாவுக்கு வயது 18 உண்மை. ஆனா செல்ற முறப்பில எப்படி சொல்லணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் 25 வயதுல 40 வயதுடைய ஒரு பெண்ணை முடிச்சாங்க. அந்த பெண்ணோட 25 வருஷம் வாழ்ந்தாங்க. அந்த பெண் மௌத்தானதுக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஷார்ட் பீரியட்ல தன் எல்டர் ஏஜ் வயசானதுக்கு பிறகு மதீனாவுல பேச்சு செட்டில் ஆனதுக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற கல்யாணங்களை முடிச்சு கொண்டாங்க. இந்த ஒரு பெண்ணோடையும் குடும்பம் நடத்தி அவங்க பிள்ளைகளை பெற்றிருக்கிற நோக்கம் இருக்கல்ல, அவங்க உருவான நோக்கம் வேற. என்ன நோக்கம் உண்டா? தீன் உம்மத்துக்கு பேச்சு சேரோணம், நபீனுடைய குடும்ப வாழ்க்கை உம்மத்துக்கு பேச்சு சேரோணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 மனைமார முடிச்சாங்க, 9 பேரும் 9 வகையான பெண்கள். இதை சொல்றது என்ன சொல்றது பாத்தீங்களா? உங்களை நபி இத்தனை கல்யாணம் முடிச்சாரு. ஒவ்வொரு பெண், ஒரு பெண் தலாக்கு சொல்லப்பட்ட பெண், ஒரு பெண் இஸ்லாத்துக்குள்ள வந்த பெண், யூதர் கிறிஸ்தவ யூதவ மனத்திலிருந்து சஃபியா பின்த் உஃபையா இஸ்லாத்துக்குள்ள வந்த பெண், ஹஸ்ஸா ரழியல்லாஹு தஆலா மாப்பிள மௌத்தான பெண், மாரியத்துல் குனித்தியா ஒரு அடிமை பெண், ஒரு அடிமை பெண், ஹஜ்ரத் ஜைனப் ரழியல்லாஹு தஆலா தலாக்கு சொல்லப்பட்ட பெண், ஹஜ்ரத் கதீஜா ரழியல்லாஹு தஆலா தன்னை விட வயதுல கூடின பெண். இது ஒன்றும் சொல்ற, என்ன சொல்றது? இது வந்து இதுக்கு சொல்றது பிக் அண்ட் சூஸ். இது கூடாது இஸ்லாம். ஒரு சம்பவத்தை சொல்லக்குள்ள முழுக்க சொல்லணும், அப்படியே சொல்லணும், எல்லாம் சொல்லணும். அதனால இந்த பயான்ல இந்த 3 விஷயத்தையும் வாழ்க்கையில எப்பே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ, யக்கீனோட கேளுங்கோ. இங்க சப்ஜெக்டுக்குரியவங்க யாருண்டா? யூத். அடுத்தது ஒரு நாளும் யூத்தாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எந்த ஒரு பயான்லையும் பிக் அண்ட் சூஸ் புறக்கி எடுத்து ஒன்றை மட்டும் எடுக்கவானம். முழு பயானே முழுக்க கேட்க பாருங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நல்லதை கேட்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானா. அன்பான சகோதரர்களே, எங்களுக்கு தலையங்கம் என்ன சொன்னா நிக்காகம், குடும்ப வாழ்க்கை. மனித வாழ்வில், மனித வாழ்வுல நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய ஒன்றும் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒன்றும் இல்லை என்றிருந்தா உலகத்தில் மனித சமூகம் இருக்க முடியாது. முஸ்லீமும் இருக்க மாட்டான், காஹரும் இருக்க மாட்டான். மனித உற்பத்தி என்று சொல்லக்கூடிய ஒன்று உருவாகிறது. இதன் மூலமாக உருவாகும் குடும்ப வாழ்க்கையும், மனித வாழ்க்கை உருவாக மாட்டார். நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய ஒன்றின் மூலமாகத்தான் ஒரு மனித வர்க்கத்தை, சமூகத்தை அல்லாஹ் கட்டி எழுப்புவார். இதனாலதான் உலமாக்கள் ஃபுகஹாக்கள் சொல்றாங்க, ரெண்டே ரெண்டு அமல் இருக்கு உலகத்தில், இந்த அமலுக்கு முடிவில்லை. தொழுக மௌத்தோட முடிஞ்சு, பிறந்த பிள்ளைக்கு தொழுக கடமை இல்லை. இன்றைக்கு 15 வருஷம் ஆகுமோ அன்றைக்கு தான் தொழுக கடமை, பாலிகானத்துக்கு பிறகுதான் தொழுக கடமை. சில அமல் தொழுக ஆரம்பிக்கிறோம் லேட்டாவி மௌத்தோடைய முடிஞ்சு, அதுக்கு பிறகு தொழுக கடமை இல்லை. குரானுடைய கிலாவத்து கடமை இல்லை, சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சொல்றது கடமை இல்லை, ஜகாத்து கடமை இல்லை. ரெண்டு அமல் இருக்குது, மௌத்துக்கு பிறகும் அப்படியே இருக்கும், சுவர்க்கத்திலே நீக்கும், சுவர்க்கத்திலே நீக்கும். ரெண்டு அமல், ஒன்று ஈமான், ஒன்று ஈமான். சுவர்க்கத்திலேயும் முஃமீன்களாகத்தான் இருப்பாங்க, சுவர்க்கத்திலே முஃமீன்களாகத்தான் இருப்பாங்க, அல்லாஹ் நம்புவாங்க சுவர்க்கத்திலே. ரெண்டாவது சுவர்க்கத்திலேயும் சுவனலோகத்திலேயும் கல்யாணம் முடிச்சுக்கொண்டு இருப்பாங்க. இங்க சொல்ற கபில் துணிக்காக இருக்குதே, அங்க வரைக்கும் போகும். எங்க வரைக்கும்? அது முடிவில்லை, அது முடிவில்லை. ஒரு நபி நாளைய கியாமத்துடைய நாளையில சுவர்க்க லோகத்தில நபியாக இருக்கிறது போல, இந்த கல்யாணம் முடிச்ச ஒருவர் கணவன் மனைவியாக சுவர்க்கத்தில் அப்படியே இருப்பாங்க.
என்ன சிலாக்கள் கேட்கலும் அந்த மண்டபம் தங்கே மீக்காடு சொல்லி கொஞ்சம் பேர் பாக்குறாங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ம் எடுத்து கேட்டா என்னப்பா பாக்குறீங்கன்னு சொல்லி பாக்குறேன் டேட் ஆர் எக்ஸ்பயர் எங்கேன்னு சொல்லி என்ன பாக்குறாரு எப்ப சொல்லி டேட் ஆர் எக்ஸ்பயர் ஆகிக்கிறான் சொல்லி இது முடியல சொல்லி இல்ல ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்கோ கபிலத்து நிக்காஹா சொல்றதே முடியாது சுவர்க்க லோகத்திலே இருப்போம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் கணவன் மேல இருப்பாரு அவட தரஜா மேல இருக்கும் மனைவி அந்த இடத்தை ரீச் பண்ணி இருக்க மாட்டா அமல் செய்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இப்ப ரெண்டு வேல் நடக்கும் நீங்க மனைவியோடு இருக்கணும் ரெண்டு வேல் ஆகணும் ஒன்றோ நீங்க கீழே வரணும் அல்லது அவன் மேல போகணும் அப்படிதானே உங்களோட தரஜா நீங்க இருக்கிறீங்க மாஷா அல்லாஹ் ராயல் கிளாஸ்ல மனைவி இருக்கிற அகாடமிக் கிளாஸ்ல அஞ்சு பேர் டிராவல் பண்றீங்க பிளைட்ல ஹஜ் போறதுக்கு மாப்பிள்ள நெஞ்சாரு நான் கம்ஃபர்டபுளா போகணும் அவர் பிசினஸ் கிளாஸ் அடிக்கிற வாய்ப்பு மற்ற நாலு பேர் என்ன போட்டாரு எக்கானமிக் கிளாஸ்ல வேற பேச்சு சொல்றாரு என்ன பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் தைக்குது நாலு பேரை நீங்க அனுப்புன்னு செய்வாங்க அனுப்புவானாங்க செல்வா இல்ல இல்ல நீங்க அங்க போங்க அங்குள்ள அத்தல தூக்கி இங்க வைப்போம் ஆனா உங்களுக்கு இங்க வரையா அவங்களுக்கு இங்க வர நீங்க அங்க போ அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வல்லதீன ஆமனு வத்தபஅதுஹும் ذுரியத்துஹும் பிஈமான் அல்ஹக்னா பிஹிம் ذுரியத்துஹும் யார் வாப்பட அமல் முன்னுக்கு இருக்குது கணவன் அமல் முன்னுக்கு இருக்குது மனைவிய காட்டிலும் கணவன் கூட அமல் செஞ்சிருக்கிறாரு அல்லாஹ் சொல்றான் நான் என்ன தெரியுமா செய்வேன் உன் குடும்பத்தையும் அப்கிரேட் பண்ணிடுவேன் உன குடும்பமும் உன்னோட மேல வந்துடுவாங்க உன குடும்பத்தையும் நல்லவளாக நல்லவங்களாக ஆக்கி மேல் அனுப்பிடுவேன் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் உங்களோட குடும்பம் முக்மீனாக மட்டும் இருக்கணும் முக்மீனாக மட்டும் இருக்கணும் களிமா சொல்லி இருக்கிறான் அல்லாஹுடைய ஒருமைப்பாட்டை அல்லாஹுடைய தௌஹீதை ஏகத்துவத்தை நம்பி இருக்கிறான் போதும் அதனால ஒரு நாளும் இது முடியாது குடும்பமாக வாழுவோம் நாளை கயாமத்து நாளையில என்ன கூப்பிடக்குள்ளே என் வாப்பட பேரையும் என் அப்பட பேரையும் சொல்லித்தான் கூப்பிடுவான் இப்ராஹிம் வாப்பட பேரு அப்பட பேரு சொல்லப்பட்டு தான் கூப்பிடப்படும் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் இன்னார் அன்பான சகோதரர்களே வாப்பட பேரும் சேர்த்தித்தான் கூப்பிடப்படும் அப்பட பேரும் சேர்த்தித்தான் கூப்பிடப்படும் எனவே இந்த உறவு முடியாது அதனால தான் குடும்ப வாழ்க்கையை பற்றி நிக்காக பற்றியும் குடும்ப வாழ்க்கையை பற்றியும் இஸ்லாம் ரொம்ப ஆழமாக பேசியிருக்கிறது ரொம்ப ஆழமாக பேசி எந்த அளவுக்கு சொன்னா கல்யாணத்தை பற்றி குடும்ப வாழ்க்கையை பற்றி குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்தும் 25 நபிமாருடைய சம்பவத்தையும் குடும்ப வாழ்க்கையோட லிங்க் பண்ணி தரலாம் சொல்லியிருக்கிறார் ஒரு வாப்பா ஒரு மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா மகன் கணவன் மனைவி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மனைவி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட உம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாம் இப்படியாக ஒவ்வொரு நபியை பற்றி எல்லாம் குர்ஆன் விஸ்தரிக்கும் பொழுது குர்ஆன் விவரிக்கும் பொழுது குடும்பத்தையும் சொல்லி குடும்பத்தை கொஞ்சம் பாருங்க இந்த குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பம் அல்லாஹ் சொல்றான் இன் அல்லாஹ் இஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹிம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன் ஜுர்ரியத்தன் பஅதுஹா மின் பஅத் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் குடும்ப வாழ்க்கையை பற்றி குடும்ப வாழ்க்கை இப்படிப்பட்டது ஆலை இப்ராஹிம் ஒரு நாளைக்கு ஒரு ரக்காத்து தொழுக தொலையலாது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதுனா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இப்ராஹிமுடைய குடும்பத்தை ஞாபகப்படுத்தார் அதனால குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது இஸ்லாம் ரொம்ப ஆழமா பேசியிருக்குது அதனால தான் நிக்காஹ் என்று சொல்லக்கூடியது ஆக முக்கியமானது நிக்காஹ் கொண்டுதான் குடும்ப வாழ்க்கை ஆரம்பமாகும் நிக்காஹ் என்றத்தை கொண்டுதான் குடும்ப வாழ்க்கையை அல்லாஹ் ஆரம்பித்திருக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வாரத்துக்கு முன்னால நபிப்பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னாலே கணவனாக மாறிட்டாங்க நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னாலே வாப்பவாக மாறிட்டாங்க நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னாலே மாமாவாக மாறிட்டாங்க 40 மாமா 40
மாமா இன்றைக்கு 40 மாமாண்டா என்ன சொல்றாரு, மருமகனுக்கு சொல்லி கொடுக்கிறாங்க மாமாண்டு சொல்லவான வேறொரு வார்த்தையை சொல்லிக்கோங்க நீங்க, அவ்வளவு வெச்சம். 40 வயசுல ஒத்தவங்களுக்கு மாமாண்டா எப்படிக்குமப்பா, நான் பொடிய மாதிரி இருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னாலேயே மாமாவாக மாறிட்டாங்க, பின்ன குடும்ப பொறுப்பு சுமந்தாங்க, மனைவியா கணவனாக இருந்திருக்கிறாங்க, கணவனாக இருந்திருக்கிறாங்க, வாப்பமாக மாறினாங்க. 6 பிள்ளைக்கு வாப்பா, 7 பிள்ளைக்கள் 6 பிள்ளைக்கு, கடைசி புள்ள குறைஞ்சு நேத்தார், 3 ஆம்பளை புள்ள 3 பொம்பளை புள்ள, இல்ல 4 பொம்பளை புள்ள 2 ஆம்பளை பிள்ளைக்கு வாப்பா வாங்கிட்டாங்க, பின்னால் ஒரு பொம்பளை ஆம்பளை புள்ள எல்லாம் கொடுத்தா இப்ராஹிம் என்று சொன்னார். மாமவாகிட்டாங்க, 2 பெண் குழந்தைகளை ஏற்கனவே நிக்காஹ் செஞ்சு கொடுத்துட்டாங்க அபூ லஹபுடைய 2 மக்களுக்கு. சுப்ஹானல்லாஹ், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிப்பட்டம் கிடைத்து நபியாக ஆகிறதுக்கு முன்னாலேயே அவங்க ஒரு குடும்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உருவாக்கி காட்டினாங்க. ஹதீஜா ரழியல்லாஹு தஆலாஹா எப்படிப்பட்ட ஒரு பெண், நபியினுடைய மனைவி. உலகத்தில் ஒன்று இருக்குது, இஸ்லாத்துல ஒரு முறை இருக்குது, மாப்பிள்ள பொண் கேட்டு போறதே மாப்பிள்ள கேட்டு போறது. இது வெரி பிளெக்சிபிள், இது வெரி பிளெக்சிபிள். அப்படின்னா யாருக்கும் எப்படியும் செய்யலாம், இங்கே கேட்டு போக வேண்டும், அங்கே கேட்டு வரவும் வேண்டும். ஒன்றுக்கு நாங்க ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கிட்டோம், எங்க நாட்டில் இருக்கிறாங்க சில குடும்பங்கள், சில சொசைட்டி இருக்கிறாங்க, அந்த சொசைட்டியில ஏராளமான பெண்கள் இருக்கிறாங்க, 50 வருடத்தை தாண்டிட்டாங்க. அவங்க 50 வருடத்தை தாண்டிட்டாங்க, இன்னும் திருமணம் முடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. கேட்டா சொல்றாங்க என்ன தெரியுமா, எங்கட பழக்கத்தில் இல்ல மாப்பிள கேட்டு போறது, கேட்டு வந்தா கொடுப்போம். இது ஜாஹிலியத், இது ஜாஹிலியத். என்ன எங்கட பழக்கத்தில் இருக்குது, இந்தியாவில் இருக்கு இந்த பழக்கம், யூபியில் இந்த பழக்கம் இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் எங்கட பழக்கத்திலேக்கு என்ன, பொம்புல புள்ளைய நாங்க கேட்டு போறது இல்ல, யார்கிட்ட மாப்பிள்ள கேட்டு போறது இல்ல, மாப்பிள்ள எங்கட வீட்டுக்கு கேட்டு வரோணம், கேட்டு வந்தா கொடுப்போம், நாங்க கேட்டு போக மாட்டோம். இந்த ஜாஹிலியத்தை கடைபிடித்ததின் காரணமாக, பின்பற்றின் காரணமாக 100,000+ பெண்கள் திரைக்கு பின்னால விதவைகளாக இல்ல, திரைக்கு பின்னால திருமணம் முடிக்காம இருக்கிறாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஆக மோசமானவங்க திருமணம் முடிக்காம இருக்கிறாங்க, இந்த உம்மத்தில் உள்ள மௌத்துகள் ஆக மோசமான மௌத்து நிக்காஹ் முடி நிக்காஹ் செய்யாம மௌத்தாகிறவங்க. ஹதீஸ் பின்னுக்கு வர, நிக்காஹ் என்று சொல்லக்கூடியது மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி. குர்ஆன்ல 2 கட்டளைக்கு நிக்காஹ் பத்தி, குர்ஆன்ல 2 கட்டளைக்கு நிக்காஹ் பத்தி. ஒன்றுக்குது நிக்காஹ் முடியுங்கோ, நிக்காஹ் செய்து கொங்கோ, நிக்காஹ் செய்து கொங்கோ, நிக்காஹ் முடிச்சுக்கொங்கோ. இது அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபனை பார்த்தும் சொல்றான், வாலிபனை பார்த்து யூத்த பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க நிக்காஹ் செய்து கொங்கோ. சரி, மற்றதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். எப்படி முடிக்கோணும், எத்தனை முடிக்கோணும். அல்லாஹ் ஒன்றை பத்தி பேசியே இல்ல, அல்லாஹ் பேசினதே 2 பத்தி தான். உங்களுக்கு விருப்பமான அல்லாஹ் ஒன்றை பத்தி குர்ஆன்ல பேசியே இல்ல, அல்லாஹ் ரெண்டை கொண்டுதான் ஆரம்பிச்சிருக்கிறான். நீங்க 2 முடிங்கோ, 3 முடிங்கோ, 4 முடிங்கோ, ஒன்று எங்களை வந்துச்சு, இந்த அடுத்ததா வந்திருக்குது. அல்லாஹ் சொல்றான், 2 முடிச்சு உனக்கு மேச்ச கஷ்டம் உண்டா, ஒன்றோட போதுமா, 2 முடிச்சு மேச்ச கஷ்டம். எப்படிதான் மேய்ச்சல் என்ன, லேஸ் இல்ல, இது பெரிய ஒரு பாரம். இதுக்கு பின்னுக்கு எத்தனையோ சப்ஜெக்ட் இருக்குது பாப்பா. கேட்டாரு 15 அவர் பேசுறதுக்கு டொப்பிக்கு சொல்லி, நான் சொன்னேன் 15 நாள், 24 மணி நேரம் பேசினாலும் பேச டொப்பிக்குவாப்பா, இது பெரிய ஆழமான சப்ஜெக்ட். சுப்ஹானல்லாஹ், நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய ரெண்டு, ஒன்றைக்கு நிக்காஹ் முடிச்சுக்கோங்க,
இரண்டாவது ஒன்று இருக்குது. சுபஹான